இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹெசெட் ஏமெத் என்று இரண்டு எபிரேய வார்த்தைகள். ஹெசெட் என்பது வாக்கு பிறழாமை, ஆண்டவருடைய நிலையான நீடித்த அன்பு என்று தமிழில் மொழிபெயர்க்கலாம். இரண்டாவதாக ஏமெத் என்பது ஆண்டவருடைய பேரிரக்கம். எனவே நாம் நெருக்கடியில் வாழ்கின்ற பொழுது நம்மை கை நெகிழ்ந்து விடுகின்ற ஆண்டவர் அல்ல. நமது நெருக்கடிகளில் நம் மத்தியில் நம்மோடு இருந்து நம்மை அதிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக ஆண்டவருடைய பிரசன்னத்தை அன்னை கன்னிமரியால் அழைத்து வருகின்றார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த இறை வார்த்தையின் ஆழமான ஒரு அனுபவத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். இதைதான் நமது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் கூட இந்த மாதத்தின் இறுதியிலே செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி உலக புலம் பெயர்ந்தவர்களின் தினம் என்று கொண்டாடும்படியாக அழைப்பு விடுத்து அதற்கான ஒரு செய்தியையும் கொடுத்திருக்கின்றார். World Day of Migrants என்று சொல்லி அந்த செய்தியிலே Dramatic and Troubling Silence என்று சொல்லுகின்றார். இந்த நாட்களிலே, இந்த ஊரடங்கு நாட்களிலே ஒரு நிச்சயமற்ற நிலைமை, நாம் இயல்பாக செய்யக்கூடிய அந்த செயல்களை செய்ய முடியாமல் ஒரு முடக்க நிலை. இந்த நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாக தேடவும் அதை அறிந்து கொள்ளவும் நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை தேட வேண்டும், அயலாரில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரது பிரசன்னத்தை தேட வேண்டும் என்று அதிலே ஒரு அழைப்பை திருத்தந்தை விடுத்திருக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இதோ அன்னை மரியால் இந்த திருத்தலத்திலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். இந்த ஊடகங்கள் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமது இல்லங்களுக்கு அழைத்து வந்திருக்கின்றார். வேளாங்கண்ணிக்கு வர முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு அழுகின்ற மக்கள் கோடான கோடி இருந்தாலும் அந்த பிரசன்னத்தை அன்னை கன்னிமரியால் நம் மத்தியிலே அழைத்து வந்திருக்கின்றார். எனவே அந்த வார்த்தையை பற்றிக்கொள்வோம், இறை பிரசன்னத்தை பற்றிக்கொள்வோம், சமூக அக்கறை உள்ளவர்களாக வாழ்வோம். இறைவன் நிச்சயமாக நம்முடைய நிலைமையை முந்தைய நிலைமையை விட ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆசீர்வாதத்தில் நாம் பங்கு பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இந்த திருத்தேர் பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை, உம்மிடம் பரிந்து பேசி வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை சமாதானம், எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் பொருள் நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கண்ணல் பூவைத்தே நம்முடைய கண்ணி மரியா.
அன்னை மலை அன்னை மலை.